மட்டன் வேக வச்சுப்போம். பட் இது ஒரு மாதிரி நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க. மீன் மிஞ்சுதான் பாரு. கடந்த இரண்டு வாரங்களுக்கு பிறகு நம்ம கிச்சன்ல நாம சமைக்க வந்திருக்கோம். ஊரெல்லாம் நல்லா சுத்தியாச்சு. ஒரு நாள் சாப்பிட சமைச்சோம், ஒரு நாள் ஃப்ரெண்ட் வீட்டுல சமைச்சோம். எல்லாம் வெளிநாடு, என்னதான் ஆனாலும் அயல் நாடு. இது நம்ம ஊரு, நம்ம வீடு. இன்னைக்கு கிச்சன் பிளாக்ல நல்ல ஹெல்த்தியான குயிக் ரெசிபிஸ் பண்ண போறோங்க. குயிக் ரெசிபின்னு சொல்லிட்டு ஏதாவது உப்புமா பண்ண போறோமா, சேமியா பண்ண போறோமா, அப்படிலாம் கிடையாது. நல்ல மட்டன், அப்புறம் வந்து ஒரு மீன் குழம்பு, அப்புறம் ஒரு மோர் ரசம், இந்த மாதிரிதான் பண்ண போறோம். இந்த வெயிலுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெவியான மசாலாஸும் நம்மளால சாப்பிட முடியாது. அண்ட் ரொம்ப நேரம் நின்று சமைக்கிறதும் கஷ்டம். சோ ஹெல்தியா எப்படின்னா தேங்காய் பால் வச்சு சமைச்சோம் அப்படின்னா உடம்புக்கும் நல்ல குளிர்ச்சி, நல்லதும் கூட. வயிற்றுப்புண், குடல்புண் எல்லாவற்றையும் ஆற்றும், நமக்கு தெரியும். அடுத்தது தயிர் வச்சு மோர் ரசம் பண்றேன். சோ ரசம் இல்லாம நம்மளால சாப்பிட முடியாது. சோ இந்த டைம்ல கொஞ்சம் புளிய லைட்டா அவாய்ட் பண்ணிட்டு மோர் ரசம் வச்சு சாப்பிட்டேன்னா வயிற்றுக்கு சும்மா குளிர்ச்சியா இருக்கும். சோ இன்னைக்கு நம்ம பண்ண போற இந்த குக்கிங்கோட கிங் அப்படின்னா ஒண்ணு தேங்காய் பால், அண்ட் குயின் வந்து கர்ட், இப்படி சொல்லலாங்க. சோ இந்த ரெண்டையும் வச்சு ஒரு சூப்பரான தேங்காய் பால் மட்டன் சுக்கா பண்றோம், அப்புறம் தேங்காய் பால் மீன் குழம்பு பண்றோம், அப்புறம் மோர் ரசம் பண்றோம். முடிஞ்சா இந்த தயிரையே வச்சு ஒரு நல்ல ஸ்வீட்டும் பண்றோம். ரெடியா? இவ்வளவு செய்யணும்னா இப்படி பேசிட்டே இருக்க முடியாது, வீட்டுக்குள்ள வந்தாச்சு. சோ வெளியே ஆரம்பிக்கலாம். வெயில் காலத்துல நம்ம வந்து தயிர் எப்பவுமே நம்ம வீட்டுல உரக்குத்தி வச்சுக்கிறது நல்லது. இங்க பாருங்க, நல்ல கெட்டியான தயிர் நம்ம வீட்லயே வச்சிருக்கோம். சோ தினம் நம்ம இப்படி வச்சிட்டோம்னா நம்ம செய்ய வேண்டிய சமையலுக்கும் சரி, மோர் அந்த மாதிரி குடிக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். முதல்ல நம்ம வந்து தேங்காய் பால் மட்டன் பண்றதுக்கு மட்டனை வேக வச்சுப்போம். இது வந்து ஒரு மூணு விசில் விட்டா போதுங்க. நார்மலா நம்ம வந்து மட்டனுக்கு ஒரு அஞ்சு விசில் விடுவோம்ல, அப்படி வேண்டாம். இது வந்து ஒரு மூணு விசில் விட்டா போதும். உப்பு, தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகுத்தூள் சும்மா லைட்டா போட்டா போதும், மஞ்சத்தூள், ரெண்டு பச்சை மிளகாய் இப்படி உடைச்சி போட்டுக்கலாம், ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய். இதையெல்லாம் விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையில் பண்ணிக்கோங்க, பட் கையை வந்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி நான் எப்போ சொல்கிறது தான், கையிலேயே இது மாதிரிலாம் செய்யும்போது தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். இந்த பச்சை மிளகாய் வந்து நம்ம இப்படி பண்ணும்போதே கொஞ்சம் அப்படியே நசக்கிக்கோங்க. இப்போது தண்ணி, இந்த மட்டன் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டால் போதும். இது வேகணுங்கிறதுக்காக நிறைய விட வேண்டாம், இதுலேருந்தே தண்ணி வரும். ஸோ இது மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி வச்சு இதை அப்படியே ஒரு மூணு விசில் வைப்போம். மிளகாயெல்லாம் நல்லா வறுத்தாச்சு. அதே மாதிரி இந்த நம்ம போட்ட தனியா, மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, லவங்கம், இலக்காய் எல்லாமே நல்லா இந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதை அப்படியே ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சு பொடியாக்கிக்கணும். மசாலா வறுத்த பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு வேக வச்சு எடுத்த மட்டன் இதை லைட்டாக இதில் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம், லைட்டாக தான். இப்போது நம்ம போட்ட அந்த மட்டன் பார்த்தீங்கன்னா கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இதுவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம அரைச்சி வச்ச பொடி, இந்த பொடியை இது மேலே போட்டுக்கணும். ஏன்னா நம்ம எதுவுமே இதில் போடல இல்லையா, ஸோ இந்த பொடியை போட்டுக்கலாம். நல்ல ஸ்டவ் சிம்ஸ் வச்சுக்கோங்க, வச்சுட்டு இந்த பொடியை போட்டு பரட்டிக்கலாம். இப்போ நம்ம இந்த மசாலா ஃபுல்லாக மட்டனில் டிப் ஆனதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பால், நல்ல திக்காக இருக்கும் இந்த தேங்காய் பால், இது இந்த ஸ்டேஜில் இது மேலே அப்படியே ஊற்றணுங்க. ஒரு டம்ளர் அளவுக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த அளவுக்கு ஊற்றினா போதும். ஏன்னா ஆல்ரெடி மட்டன் நல்லதாக வெந்திருக்கு. ஸோ இந்த பாலில் ஃபைனலாக இது சோக் ஆகட்டும், அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த பால் ஃபுல்லாக இழுத்து வத்துற வரைக்கும் சுக்காவாக இதை வச்சுப்போம். மட்டன் முடிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டு பட்டை வெங்காயம் தாளிச்சு போட்டுக்கலாம். ஏன் அதான் நல்லாயிருக்கும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன் ஏன்னா தின்றதுக்குடா,
ரெண்டு பட்டை ஒரு ஸ்டார் பூ இது மட்டும் போட்டுப்போம். மற்ற ஏலக்காய் லவங்கம் எதுவுமே வேண்டாம். எல்லாம் முன்னாடியே போட்டாச்சு. இதில் சும்மா ஒரே ஒரு சின்னதாக வெங்காயம். மோகி நீ சும்மாவே இருக்க மாட்டேற, ஏன் ஏன்னு கேட்டு நான் மறந்துட்டேன் இந்த முந்திரியை போடுறதுக்கு. இது கூடவே கொஞ்சம் முந்திரியும் போட்டுக்கோங்க. வெங்காயத்தினாலேயே போடுறீங்க, பரவாயில்லையா? பரவாயில்ல பரவாயில்ல, அது கூடவே சேர்ந்து அதுவும் வதங்கிடும், நல்லா இருக்கும், அது நல்லா பார்க்கறது. அப்போ வெங்காயத்தோட ஃப்ளேவர் தான் நிறைய வரும், முந்திரி ஃப்ளேவர் வராது. ஐயோ ஐயோ மோகனே, எல்லாம் வருங்க, நான் பேசலாம் கேட்காதீங்க. அது பாட்டுக்கு ஆக்சுவலாக முதல்லயே போட்டோம்னா இன்னும் ரொம்ப டார்க் ஆகிடும் வெங்காயம் வதக்கிறதுக்குள்ள. இது கூடவே போட்டோம்னா ரெண்டும் சேர்த்து நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நல்லா வதக்கிப்போம். வெங்காயமும் முந்திரியும் இந்த அளவுக்கு பொரிஞ்சதோ இப்படி மட்டன் எடுத்து எடுத்து தின்னுக்கிட்டே இருக்கணும். நான் எங்கம்மா சாப்பிட்றேன் பாருங்க, அம்மா எனக்கு திட்டே இருக்காங்க. கருவேப்பிலை செடியோட கருவேப்பிலையை போட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, பட் இது ஒரு மாதிரி நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க. அதுக்கு தான் இந்த வதக்கின வெங்காயம் முந்திரிய இதில் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம், சாரி, அதனால நான் இந்த கரண்டியில் எடுத்துக்கிறேன். இதை போட்டதுக்கப்புறம் வெங்காயத்தோடு சேர்த்து இது அப்படியே ஒரு கரெக்டு. நிறைய வெங்காயம் போடணும்னு இல்லைங்க, அவ்வளோதான். நம்ம ஊற்றின தேங்காய் பால் பார்த்தீங்களா, ஆக்சுவலி நீங்கள் வந்து ஒரு தடவை தேங்காய் பால் ஃபஸ்ட்டு விடுங்க, அதெல்லாம் இழுத்ததுக்கப்புறம் இன்னொரு ரெண்டு கரண்டி விடுங்க. அப்படி பண்ணும்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தேங்காய் பால் மட்டன். அவ்வளோதான், இந்த அளவுக்கு வந்ததும் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். மீன் குழம்புக்கான மசாலா அரைச்சிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா பூண்டு ஒரு 6 பல் பூண்டு, ஒரு இன்ச்சு இஞ்சி எடுத்திருக்கேன், குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 முடி தேங்காய் எடுத்திருக்கேன், ஏன்னா 1 கிலோ மீனில் நான் குழம்பு பண்ண போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மசாலா இது. இஞ்சி பூண்டு, ஆக்சுவலாக இது அம்மியில் அரைச்சா நல்லா தான் இருக்கும், பட் இப்போ என்னால் முடியல, சாரி. இதில் வெறும் மிளகாய்த்தூள், இது கார மிளகாய்த்தூள், ஸோ ஒரு 1/2 ஸ்பூன் வச்சுக்கிறேன். தனியாத்தூள் ஒரு ஸ்பூன், நல்லா கோபுரமாகவே எடுக்கிறேன். அடுத்ததாக மஞ்சத்தூள், இதை எல்லாம் சேர்த்து அப்படியே நம்ம அரைச்சிக்கலாம். இப்போது மசாலா அரைச்சி எடுத்தாச்சு. இதுலேயே இருக்கிறீங்க? எஸ், இது வந்து வித்தியாசமான கேரளா குழம்பு. இதை மீன் டிப் பண்ணுவீங்களா? எஸ். இப்போ நம்ம துருவின தேங்காவெல்லாம் போட்டு பால் எடுத்துக்கலாம். நம்ம வந்து கையிலேயே தாங்க எடுக்க போறோம் இன்னைக்கு. கையிலேயே பிசைஞ்சா? ஆமா, மிக்சியில போட போறது இல்ல. இது நல்ல திக்கா வரும், பாலும் டேஸ்டாவும் இருக்கும். அதுக்குதான் இந்த அளவுக்கு சக்கையா எடுக்கணும். இப்போ இந்த மிச்சம் இருக்கிற தேங்காயில் நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு 2/2 பால் இதே மெத்தடில் எடுத்துக்கலாம். இப்போ இது வடிகட்டினதுக்கப்புறம் இந்த 2/2 பாலை இதே மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச அந்த மசாலா அதை போட்டுக்கலாம். அதை போட்டு நம்ம எடுத்த 2/2 பால் அதை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதை கரைச்சிப்போம். இப்போ ஒரு 2 தக்காளி, நல்ல பெரிய தக்காளி தான் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அது ஒரு 3 பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் நம்ம இப்போ இந்த குழம்புல சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தக்காளியை கை வச்சு கரைக்க வேண்டாம், அப்படியே போட்டால் மட்டும் போதும், அவ்வளோதான். இப்போ இதை எடுத்து அப்படியே அடுப்பில் வச்சிடலாம். இப்போ தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு அப்படியே மூடி இதை கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம். இப்போ நம்ம இந்த மிக்சர் எல்லாமே இதில் வச்சிட்டோம். புளி மட்டும் கொடும் புளின்னு சொல்லுவாங்க இல்லையா, கேரள புளி, அது இருந்ததுன்னா அங்கங்கே அப்படியே போட்டுடலாம், பட் நம்மக்கிட்ட அது இல்லாததுனால நம்ம புளி நல்லா திக்காக கரைச்சி விடலாம். ரொம்ப தண்ணி பண்ண வேண்டாம், நல்லா திக்காக கரைச்சிக்கிட்டு இதில் ஊற்றிடலாம். மீன் குழம்புக்கு புளி ஊற்றினாதான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ புளியும் ஊற்றியாச்சு. இது எல்லாமே இப்படியே சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும் போது நம்ம வந்து மீன் சேர்த்துடலாம். இப்போது குழம்பு, வாவ்,
முட்டை முளைச்சிருக்கு. நீ தானமா போட்டீங்க? நான் போடுறேன். கோழியடா முட்டை போடுறதுக்கு இந்த பையனுக்கு எப்பவுமே மீன் குழம்புல முட்டை இருக்கணுங்க. அதனால நான் என்ன பண்ணேன்னா, எப்பவுமே முட்டையை வேக வச்சு கடைசியில போடாதீங்க. குழம்பு இருக்கும் போது இந்த மாதிரி கொதிக்கும் போது போட்டீங்கன்னா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒவ்வொரு மீனா சேர்த்துடலாம். மீன் நிந்துதான் பாரு, அப்படி இது மேல கருவேப்பிலையும் தூவி ஒரு நாலு மீன் இருக்குங்க. அந்த மீனை வந்து நான் என்ன பண்றேன்னா வறுத்துக்க போறேன். சோ அதுக்கு தேங்காய் பால்லயே புளி ஊற வைக்கிறேன். இப்போ தேங்காய் பால்ல கரைச்ச புளி. உப்பு, மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள், இதில் கொஞ்சம் போல வெறும் மிளகாய்த்தூளும் போட்டுக்கலாம். தேங்காய் பால் தென்னை மரத்துல இருந்து கறந்ததா? மாட்டுக்கிட்ட இருந்து கறந்தது இல்லை. ஸோ மசாலா நல்ல கறந்து வச்சுட்டு கலந்து வச்சுட்டு இதில் மீனை எடுத்து கண்டிப்பா ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜ்ல வைங்க. அப்பதான் அந்த மசாலா நல்லா டிப் ஆகும். அதுல வச்சிருவோம். இப்போ நம்ம மோர் ரசம் பண்ணிக்கலாம். மோர் ரசம் பண்றதுக்கு தயிர், நம்ம வீட்டில் வச்ச தயிர் எடுத்துக்கலாம். நல்லா இது வந்து ரொம்ப தண்ணியாகவும் வேண்டாம், ரொம்ப திக்காகவும் வேணாம், ஓரளவுக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். அவ்வளோதாங்க. இது எடுத்ததுக்கப்புறம் இதை ஓரமாக வச்சுப்போம். இந்த மோர் ரசத்துக்கு தேவையான மிளகு சீரகம் ஒரு 4 மிளகு போட்டுக்கிறேன். கொஞ்சம் போல ஜீரகம், கொஞ்சம் நுணுக்கிக்குவோம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய். ஒழுங்கா பொறுமையா பண்ணணும்னு சொல்றது இதுக்குதான். பச்சை மிளகாய் போட்டுன்னு சல்லு நடிச்சிச்சு அப்பா. அடுத்தது ஒரு 5 பல்லு பூண்டு. இது வந்து தோலை எடுக்காம இதையும் நுணுக்கிக்கணும். மோகி நடிக்காத, உனக்கு பட்ட நீ எவ்வளவு நடிப்பேன்னு தெரியும். அடுத்தபடியாக கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லியும் எல்லாத்தையும் சேர்த்து இடிச்சுக்கலாம். அவ்வளவுதான். இது எல்லாத்தையும் எடுத்துப்போ. மோர் ரசம் தாளிக்க போறோம். எண்ணெய் போட்டிக்கிட்டே கடுகுளுத்தம் பருப்பு, ஒரு வரமிளகாய், பெருங்காயம் அண்ட் நம்ம இடிச்சு வச்ச இந்த பொடி. இது கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும், ஏன்னா நம்ம வந்து மோர் கொதிக்க விட போறதில்லை. கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும். ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள். பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் அவ்வளோதான். இதை எடுத்து நம்ம மோரில் போட்டுக்கலாம். ஸோ பாரம்பரியம் மிக்க மோர் ரசம் ரெடி. அவ்வளோதாங்க. மீன் குழம்பு தாளிக்கிறோம். கடுகுளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். இதுக்கு தேங்காய்ல தாளிச்சுக்கோங்க, நல்லா இருக்கும் இந்த குழம்பு. கொஞ்சம் வெந்தயம், 2 வரமிளகாய், 1 வெங்காயம். ஆக்சுவலாக சின்ன வெங்காயம் இருந்தால் போட்டுக்கலாம், பட் நான் இன்னைக்கு வந்து இல்லைங்கிறதுனால நார்மல் வெங்காயம் போட்டிருக்கேன். அண்ட் கருவேப்பிலை ஃபுல்லாக வந்தாச்சு. குழம்பு ரெடி. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஃபைனலாக
நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த திக் தேங்காய் பால் இருக்கு பாத்தீங்களா, அந்த தேங்காய் பால் இத அப்படியே ஊத்தி ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் வைங்க, ஏன்னா திக்கா இருக்கிறதுனால தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ரொம்ப நேரம் வைக்காதீங்க, ஒரே ஒரு நிமிஷம் இதை வச்சுட்டு இது ஆகட்டும், அதுக்குள்ள நம்ம வதக்கி கொட்டிக்கலாம். இப்போ நம்ம அந்த திக் தேங்காய் பால் ஊற்றினதுக்கு அப்புறம் லைட்டாக கொதி வந்திருக்கு, அப்படியே ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளோதான். இதுக்கு மேலே அப்போ தெரியாமல் இருக்கும். குழம்பு முடிஞ்சது. இது அப்படியே இறங்க இறங்க டேஸ்டாக இருக்கும். மீன் குழம்பு முடிஞ்சது. என்ன பண்ணுறது, இந்த அளவுக்கு எண்ணெயை ஊற்றி நீந்த விட்டால் தான் மீன் இப்படி வருது. ஷாலோ ஃப்ரை பண்ணால் உடஞ்சி போகுது. எங்கள் அம்மா என்னடா கத்துறாங்க. என்ன பண்ணுறோம்னு சொல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க. ஆப்பிள் லசி. ஆப்பிள் லசி இருக்கா, பண்ணலாமா? மோகி கொஞ்சம் அமைதியாக இருக்கு. துண்டாக நறுக்கிய ஆப்பிள்கள். இப்போ நல்ல ஆடையோடு இருக்கிற தயிர் போட்டுக்கோங்க, அதுதான் செம்ம டேஸ்டாக இருக்கும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கணும் தயிர். இதில் கண்டென்ஸ்டு மில்க் இருந்தால் போட்டுக்கோங்க. நான் இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் சுகர் போட்டுக்கிறேன். இந்த அளவுக்கு லஸ்ஸி நல்லா கிரைண்ட் பண்ணாதான் டேஸ்ட் இருக்குங்க. அந்த தயிர் நல்லா பிளெண்ட் ஆகி ஆப்பிளோட சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ஆப்பிள் எடுத்து இந்த கிரன்ச்சினஸ் மாறாமல் அப்படியே குடிக்கலாம். நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஸ்ட்ராபெரி க்ராஷ், அப்புறம் வந்து ஆப்பிள் நிறைய இருக்கும்ல, ஸோ அதில் வந்து நான் ஸ்ட்ராபெரி க்ரஷ் எடுத்துக்கிறேன். அதில் நீங்கள் லைட்டாக இப்படி மேலே விட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும், குடிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். மிக்ஸ் பண்ணிட்டு அப்பாடி, நல்ல ஒரு சூப்பரான சமையல் முடிஞ்சது. இன்னைக்கு நம்ம வந்து வித்தியாசம் வித்தியாசமாக செஞ்சு வச்சுருக்கோம். பொதுவாக என்ன பண்ணுவோம்னா, மட்டன் எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் ரெசிபிஸ் மட்டும் பண்ணுவோம், இல்லைன்னா சீ ஃபுட்னு சொல்லி மீன் எறா இது பண்ணுவோம், அதை விட்டா சிக்கன்னு சொல்லி சிக்கன் பண்ணுவோம். பட் இன்னைக்கு அப்படி பண்ணல, மட்டன் மீன் அப்புறம் வந்து மோர் இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் சமைச்சிருக்கோம், பார்க்கலாமா? வாங்க. கேரளத்து தேங்காய் பால் மீன் குழம்பு, நல்ல ஒரு மோர் ரசம், தேங்காய் பால் மட்டன் சுக்கா, மீன் வறுவல், இதுவுமே தேங்காய் பால்ல பண்ணது, அண்ட் ஃபைனலி ஆப்பிள் லஸ்ஸி. அதே சமயத்துல வெயில ரொம்ப வாட்டி எடுக்காம பிளசண்டாவும் சாப்பிடணும்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த மசாலா எல்லாமே நம்ம கையில அரைச்சு லைக் மிக்சில தான் அரைச்சேன், இருந்தாலும் நாம ரெடி பண்ணது, ரெடிமேட் மசாலா எதுவும் போடல. இது எப்படி இருந்து சொல்லுங்க. அப்புறம் மிளகா பொடி தனியா பொடி போட்டேன்னு சொல்லிடாதீங்க, நான் அது வந்து அந்த குழம்புக்கு அது நல்லா இருக்குங்கிறதுனால போட்டிருக்கேன். ஏன்னா எது பேசினாலும் பார்த்து பேச வேண்டியதா இருக்கு. ஏன்னா நான் வந்து என்னோட சப்ஸ்கிரைபருக்கு ரொம்பவே மரியாதை கொடுக்குறேன், ஏன்னா அவங்க இல்லைன்னா நாங்க கிடையாது. ஸோ அவங்க என்ன டிப்ஸ் சொன்னாலும் சரி, எந்த அளவுக்கு அவங்க எங்களை வாழ்த்தும் போதும் புகழும் போதும் அது சந்தோஷமா ஏத்துக்கிறோமோ, அதே அளவுக்கு குறைகள் சொல்லும் போதும் அது சரி பண்றதுக்கும் நான் ட்ரை பண்றேன் முடிஞ்ச வரைக்கும். அண்டு இந்த லாஸ்ட் வீடியோ ரெண்டு இருக்கும் பாருங்க,
மெலன் ஸ்பெஷல்னு ஒரு ஜூஸ் போட்டிருந்தாங்க. அநியாயங்க அது. சடனா பாத்தீங்கன்னா வியூஸ் போயிட்டே இருக்கு. ஆனா அதுல ஃபுல்லா என்ன திட்டி வச்சிருக்காங்க, என்னன்னா கேட்டது பையன், கொடுத்தது அம்மாக்கு அப்படின்னு. உங்களுக்கு மோகனை பத்தி தெரியாதுங்க, அதே மாதிரி பப்பாயில வந்து லெமன் சேர்க்க கூடாது, 2-3 ஃப்ரூட் சேர்க்க கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க. நான் சமைக்கிற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் எது உடம்புக்கு ஆரோக்கியமானது அப்படிங்கறத விட கெடுதல் இல்லாதது அப்படின்னு பார்த்துதான் நான் பண்றேங்க. சோ இந்த ஃப்ரூட் மிக்சர் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு ஜூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஃப்ரூட் மிக்சர்ல பாத்தீங்கன்னா வாட்டர்மெலன் இருக்கும், பப்பாயா இருக்கும், அதுல ஆரஞ்சு இருக்கும், ஆப்பிள் இருக்கும், எல்லாம் கலந்ததுதான் ஃப்ரூட் மிக்சர். அதே மாதிரி இளநீர் வந்து நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சு குடிச்சா ரொம்ப கோல்ட் ஆயிடும், ஜன்னி குடிச்சிரும் அப்படிலாம் சொல்லி கமெண்ட் பண்ணிருக்காங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் இல்ல, உங்களுக்கு சொல்றதுக்காகவும் சொல்றேன். நம்ம இப்போ ஊருக்கு எல்லாம் போயிருந்தோம்ல, மலேசியால எல்லாம், அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா குளிர்ந்த இளநீர் அப்படின்னு சொல்லி இளநீரை ஃப்ரிட்ஜ்லயே வச்சு நமக்கு எடுத்து குடுக்கறாங்க. சோ அது குடிச்சா அவ்வளோ ஐஸ் மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி இளநீரும் குடுக்கறாங்க. அதனால அப்படி ஒரு மித்தெல்லாம் வேண்டாம், நம்ம அப்படி குடிக்கலாம், தப்பு கிடையாது. அதே மாதிரி இந்த சீசன்ல நம்ம தண்ணிய வச்சு ஐஸ் ஆக்கி குடிக்கிறத விட இந்த மாதிரி ஜூஸ் எடுத்து அதை கியூப்ஸ் பண்ணி நம்ம போட்டு குடிக்கிறது ரொம்ப ஹெல்தியானது. இதுக்கு வந்து நான் விளக்கம் கொடுத்துட்டு அப்புறம் நம்மளோட ரமலான் ஸ்பெஷல் அந்த கிமிமா அந்த ஸ்வீட், அதுலயும் பாத்தீங்கன்னா சேமியா வேகல அப்படின்னு சொல்லிருக்கீங்க. சேமியா நல்லா வெந்துச்சுங்க, நல்லா சாஃப்டா கொழைய கொழைய இருந்தது. அது என்னன்னா ட்ரை ஆக்கி நம்ம வெளியில எடுப்போம் இல்லையா, அந்த தண்ணி எல்லாம் இருந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுக்கும் போது அது நல்ல ஒரு நல்ல சேமியா. நான் வந்துட்டு பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லல. அந்த சேமியா வந்து என்னன்னா நல்ல வெந்துருந்ததுனால எடுக்கும் போது நல்லா அப்படியே பல பலன்னு இருந்தது, மத்தபடி வேகாமலாம் இல்ல. சோ நீங்க பயப்படாம என்னோட ரெசிபிஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லலாம். அண்ட் இந்த பையன் பண்ணதுக்கெல்லாம் நீங்க என்ன திட்டாதீங்க, நீங்க போய் பாருங்க, உங்களுக்கு அப்ப தெரியும். ஓகே ஃபைன், இன்னைக்கு நாம பண்ண இந்த தேங்காய் பால் அண்ட் கர்ட் ஸ்பெஷல் ரெசிபி எல்லாம் செஞ்சு பாருங்க. அண்ட் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி லைட்டா எடுத்துக்கோங்க, வெயிலுக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் தயிர் வீட்டுல வச்சு சாப்பிடுங்க. இந்த ரெசிபிஸ் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. மீண்டும் இதே மாதிரி ஹெல்தியான ரெசிபிஸோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறோம். அது வரைக்கும் லக்ஷ்யா ஜங்ஷன் பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் நிறைய நிறைய சாப்பிடுங்க.